வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு வழியா ப்ரொமோ வெளியாகி விட்டது அப்படிங்கிறது தான். ஸோ முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் 5 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் அமைச்சோம். அவங்க சந்தோஷமா விளையாடுறாங்களா, ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்களா, இல்லை தோக்கிறதுக்காக விளையாடுறாங்களா, உள்ள அவங்களை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரொமோ வெளியிட்டு இருக்கிறார். பட் இதுல பிரபா இவர் நம்ம அவர் பேர் என்ன, பிரதீப்பை வந்து வறுத்து எடுக்கிற மாதிரிலாம் தெரியல, இருந்தால் முதல்லயே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருவாரு. பட் பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக வறுத்து எடுப்பாரு. பட் நோ எல்லோ கார்டு நோ ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ப்ரொமோ டூவில் நமக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நீட்டாக தான் வந்திருக்கார் கமல்ஹாசன். ஸோ வீட்டை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார், பார்க்கலாம். ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமல்ஹாசன் அவர்கள்ட்ட நம்ம இன்னைக்கு நிறைய எதிர்பார்க்குறோம். 4-5 இஷ்யூ வந்து பேசணும். மணி பிரதீப்போட மணி அடிச்சுதா, கூல் சுரேஷை பற்றி அவர் தவறாக பேசுனது கேட்பாரா, அதே போல் ராகிங் பண்ணாங்க இதில் அர்ச்சனாவை, அதை பற்றி பேசுவாரா அப்படின்னு பல சம்பவங்கள் இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்ற, 5 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்தாங்கப்பா, அவங்க நல்லா விளையாடுறாங்களா, ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்களா, தோக்காமல் இருக்கணுங்கிறதா விளையாடுறாங்களா அப்படின்னு அவர் ஒரு மாதிரி அதை கொண்டு போயிருந்தார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூல் சுரேஷ் இஷ்யூ அதெல்லாம் எடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. பட் வைல்ட் கார்டு என்ட்ரிஸுக்கு நடந்த சம்பவங்கள், அந்த ராகிங் நடந்தது, அதுக்கப்புறம் 5 பேரை தூக்கி எப்படி நீங்கள் உள்ளே போட்டீங்க, உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்டாங்க, அந்த 6 கேள்வியில் 5 கேள்வி அவங்களுக்கு பொருத்தமே இல்லையே, எப்படி அவங்களை அனுப்பிச்சிங்கன்னு பூர்ணிமாவை வறுத்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த ப்ரொமோ 1 நமக்கு சுட்டி காட்டுது. ஏன்னா பூர்ணிமா வந்து ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்காங்க. அதே போல் அர்ச்சனா வந்து அழுதுட்டு தாங்கன்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. நிறைய இந்த விசித்ரா இந்த பக்கம் எழுதி குடிச்சது, இது எல்லாமே வந்து பூர்ணிமாவோட கண்ட்ரோலில் வரும். கேப்டன்சி சரியாக இல்லை, போன வாரம் கொடுத்த ஸ்டாரை திரும்பி கொடுப்பான், நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தரமான சம்பவங்கள் இதில் காத்துக்கிட்டு இருக்கு. ப்ரொமோ 1-ஐ பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக தெரியுது, பட் பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கமல் அவர்கள் வந்து பிரதீப்பை வறுத்தெடுக்கிறாரோ இல்லையோ, வார்னிங் கொடுக்கணும், சரியான வார்னிங். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களை ரெட் கார்டு கொடுத்து வெளில அமிச்சிருவாங்க, தெருவேன். கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்க, நீங்கள் விளையாடுங்க, திட்டுங்க, சண்டை போடுங்க, என்னவனா பண்ணுங்க, ஆனால் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது, அவங்க அம்மாவை தரக்குறைவாக பேசுறது, அவங்க அப்பாவை தரக்குறைவாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வார்ன் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த விஷயம் நடக்கும். அதே போல் அர்ச்சனாவோட மனநிலை சரியில்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் பிக் பாஸ் வந்து சுமூகமாக போகும். அதே போல் கூல் சுரேஷ் நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, இருங்க அங்கே இருங்க, என்ன பண்ண போறீங்க, போய் வீட்டுக்கு போய் இல்லை இங்கே வரீங்களா சாப்பிட்டு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் கேஷுவலாக கொண்டு போயிருக்கா, கூல் சுரேஷை பற்றி அவர் கவலைப்பட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ ப்ரொமோ 1-ல பெருசாக ஒன்றும் இல்லைன்னாலும் நாம் இதை வைத்து சில இண்டிகேஷன்ஸ், அதாவது பிரதீப்புக்கு எல்லோ கார்டோ ரெட் கார்டோ கிடையாது அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அன்ன பாரதி எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயமும் ஓரளவு கிட்டத்தட்ட தகவல் நெருங்கி கொண்டே இருக்கிறோம். ஸோ ஐஷுவா அன்ன பாரதியா அப்படிங்கிற ஹாட் சீட்டில் ஐஷு, அன்ன பாரதி, கானா பாலா, இதை 3 பேரை உட்கார வச்சு அன்ன பாரதியை எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மிக்சர் வெளியில் போகுது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லெட் சி, வெயிட் அண்ட் சி. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, தேங்க்யூ.